உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. என் பேர் நாட்சாயினி, நான் ஒடியில இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் நாள் அவங்க கிட்ட போகும்போது என்னை தொட்டு பார்க்கும்போது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்னோட மூட்டு வலியிலேருந்து இடுப்புலேருந்து கால் குதிகால் வரைக்கும் எனக்கு வலிக்கும் பயங்கரமாக. எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்னால் சரி பண்ண பார்க்கவே முடியல, என்னால் அவ்வளோ வலி இருக்கும் தாங்கவும் முடியாது. என்னால் இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே வரும்போதே ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது. அதுலேருந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் 15 நாள் கண்டினியூஸாக வந்து பார்த்தேன், ஓரளவுக்கு என்னை அந்த வலி குறைஞ்சிருக்குது. எனக்கு ரொம்ப அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தெய்வமாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, கால் வலி எவ்வளோ என்னால் சொல்லக்கூட முடியல. அந்த வலி அவ்வளோ பெயின் இருக்கும். இப்போ இவங்கக்கிட்ட வந்து அந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் என் உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் பெயின் இருக்குது கால் வலியை, அதையும் குணப்படுத்தி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே நிஜமாக அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் நாள் என்னை தொட்டு பார்க்கும்போதே வீட்டுக்கு போனவொடனே ஒரு நல்ல இது, எப்படி நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை வந்துடுச்சு அவங்க மேலே. இவங்கக்கிட்ட போனால் கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இந்த கால் வலியினால். நான் என்ன சொல்கிறது தெரியல மேடம், ரொம்ப பெயின். ஓரளவுக்கு பரவாயில்ல மேம், என்னால் கொஞ்சம் நடக்க முடியுது, கொஞ்சம் எல்லாமே பார்க்க முடியுது, வேலையெல்லாம் பார்க்க முடியுது, கொஞ்சம் எதுவும் ஸ்டெயின் பண்ணாமல் பண்ணுறேன். நல்லா இருக்குது இவங்கக்கிட்ட வந்ததுக்கு. யூரின் போகும்போதும் அந்த தும்பும்போதும் இரும்பும்போதும் யூரின் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். என்னால் வந்து வேறு எல்லா இடத்துக்கும் போகும்போதும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறேன், உட்காந்து நிற்கும்போதே அந்த மாதிரி வந்துடும், பாத்ரூம் வந்துடும், உடனே எழுந்துக்கவும் முடியாது, ரொம்ப வெக்கப்படுவேன், அச்சப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இவங்கக்கிட்ட வந்த உடனே அந்த அந்த தீர்வே இல்லை. அந்த இது கொடுத்ததுக்கு வலிகை எப்படி சொல்கிறது, மறுபடியும் அந்த ப்ராப்ளமே இல்லை சுத்தமாக. என் உடம்புல அந்த இதுவே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே குறைச்சி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாம் சரியாகும். ரொம்ப நன்றி.